வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒரு செம்மையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜோகோ. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச மாதிரியான ஒரு ஜோகோ அப்படின்ற ஒரு நம்பகமான கம்பெனி தான். என்ன ஜாப் அப்படின்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? ஸோ வந்து கஸ்டமர் கேர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பேசுறது தான் உங்களுக்கான வேலை. சரிங்களா? சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸில் போயும் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனில் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 ஹவர்ஸ் தாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ வந்து மினிமம் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரி, மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க 12th தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரோ நான் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 10th முடிச்சாங்க, 12th முடிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க வந்து ஜாப் எடுப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த 10th டிகிரி இதெல்லாமே பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. ஸோ தமிழகம் முழுக்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஜாப் தாங்க. மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஓலேருந்து 1 or 2 இயர்ஸ் இருந்தால் கூட அந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க வந்து கண்டிப்பாக ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? ஃப்ரெஷர்ஸ்க்கே அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்காங்க. ஸோ தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அதை டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே தெரிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்ளை பண்ணுற லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜோகோடைய அஃபிஷியல் கரியர் பிட்ச். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டெமோ காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, வியூ ஆல் ஜாப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் கரண்ட்டில் அவைலபிளாக இருக்க எல்லா ஜாப்ஸுமே கிடைக்கும். ஸோ வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 விதமான ஜாப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதர் கேட்டகரி ஜாப்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமர் கேரில் உங்களுக்கு நல்லா வந்து பேசுவீங்க அப்படின்னா கஸ்டமர் கேரில் போகலாம். இல்லை உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாகவோ இல்லை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராகவோ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராகவோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதையுமே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறக்கான பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸியாக ஷேர் பண்ண விருப்பீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரெஃபரல் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் கொடுத்து கூட இங்கே வந்து ரெஃபரல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்சனல் டீடெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரெசியூம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும். இங்கே மேலே ஒரு பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அப்லோட் இவர் ரெசியூம் அப்படின்ட்டுருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசியூமை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரெசியூமை அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? உங்கள் நேம், உங்கள் லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ரல் என்ன, ஸோ உங்களுடைய கிராஜுவேஷன், அதுக்கடியே ஆஃப் கிராஜுவேஷன், எப்போ நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிங்க. ஸோ நீங்கள் வந்து 12th முடிச்சது கிராஜுவேஷன் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா நோன் ஃப்ரெஷர் 0 to 1 இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃப்ரெஷர் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் இருக்குங்களா, கரண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ் அப்படின்னா அதுக்கீழே உங்களுக்கான கரண்ட் சிடிசி என்ன, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் சிடிசி, அதாவது எவ்வளோ சேலரி வாங்குவீங்க, எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க அதையுமே கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஸ்பீடு. ஸோ நோட்டீஸ் ஸ்பீடு அப்படின்னா ஸோ இப்போ ஏதாவது கரண்ட்டில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் உடனே ஜாயின் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த கம்பெனிலேருந்து வெளியே வர ஒரு 1 or 2 மந்த்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது வெளியூரில் இருப்பீங்க, அங்கேருந்து இங்கே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வரதுக்கு வந்து ஒரு 1 month or 2 months ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு நீங்கள் வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து 1 month 2 month அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லை நான் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னா ஸோ இமீடியட்டாக அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நல்ல டைப்பிங் ஸ்கில்லு, நல்ல ஸ்பீச்சிங்கு, கம்யூனிகேஷன் இந்த மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த வேகன்சியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து எது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற கேட்டிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக்குன்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபெக்ட் லொக்கேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கேயுமே அப்லோட் ரெசியூம் இருக்கும், ஓகேவா? ஸோ மேலேயும் கீழேயும் வந்துமே கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ரெசியூமை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்களுடைய ஃபோட்டோ கம்பல்சரி இருக்கணும், ஓகேவா? ஸோ ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்கணும், அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்து தெளிவாக அப்லோட் பண்ணுது, ரொம்பவே கரெக்டானது, மொபைலில் எடுத்தது அப்படின்னு இருக்காமல் பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சதை அப்லோட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துங்க. உங்களுடைய ரெசியூமை பார்த்து தான் அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெசியூம் வந்து தெளிவாக இருக்கட்டும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒன்ஸ் திரும்பி செக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரிய கிடைக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.